நாளைக்கு வந்து ஈஸ்டர், அதனால நாங்கள் வந்து ஐரிஷ் ஹோல் லேம் லைட் வாங்கியிருக்கோம். இது வந்து நாளைக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால நான் இந்த மசாலா என்னென்ன மசாலா போடணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இன்றைக்கி மேரினேட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் நாளைக்கு தான் குக் பண்ண போகிறோம். ஸோ நான் மசாலா போடுறத காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது. நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் இந்த லைக்கு. இப்போ வந்து நல்லா ஸ்லிப் போட்டுட்டு அது உள்ளதான் மசாலா நல்லா போடலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா கொழுப்பு கறி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் மசாலா எல்லாம் போடணும். அதெல்லாம் இந்தியன் மசாலா தான் போடப்போம். நல்லா காரசாரமாக செய்து நாளைக்கு ஈஸ்டருக்கு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடப்போம். சரி, மசாலா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மசாலா நல்லா உள்ளே போகும். இது போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் மசாலா வந்து நான் இதில் போட போகிறேன். எல்லாமே வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக தான். இது வந்து 4 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா, இது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் டர்மரிக் பவுடர், இது வந்து 1 ஃபுல் லெமன் ஜூஸு, அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து கொரியாந்தர் பவுடர், அப்புறம் யோகட் 1-2 ஸ்பூன் போடலாம், அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர் போட போகிறேன். ஸோ இதுதாங்க நான் மசாலா வந்து இந்த லேம்பில் போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் யோகட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுல் லெமன் ஜூஸு இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வாட்டர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த யோகட்லையும் அந்த லெமன் ஜூஸில் இருக்கிற அந்த இதே போதும் எனக்கு. ஏன்னா ரொம்ப வாட்ரியாக இருந்துச்சுன்னா மசாலா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் 5 பவுண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, சால்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சால்ட்டு வந்து நான் 1/3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி காரமும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் நாங்கள் நிறையவே காரம் போடுறோம். கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரெ
ஃப்ரெஷ் பெப்பர் போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச பெப்பர் பவுடரோட இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட். ஓகே, இப்போ இதில் சால்ட்டு காரெல்லாம் கரெக்டாக அதான் பார்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம 3 ஸ்பூன் சால்ட்டு போட்டோம். இது வந்து 2.5 கிலோ கறி, ஸோ அதனால் கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப சால்ட்டாக. ஸோ மசாலா எல்லாம் ரெடி, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதை போடுறேன். நல்லா உள்ளே போகணும் இந்த மாதிரி, அப்போ தான் அது நல்லா நம்மளுக்கு உள்ளே மசாலா இறங்கி ரோஸ்ட் ஆகி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு அது போடணும், அந்த போன் தெரிகிற அளவுக்கு அந்த சிலிச்சு போடணும். சூப்பராக இருக்குல்ல மசாலா கலர். நம்ம ஊர் மசாலா மசாலா தான், சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் போது டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இது குக் பண்ணும்போது மேலே வந்து ஃபாயில் பேப்பரில் கவர் பண்ணி தான் குக் பண்ணும், இல்லைன்னா மீட் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், அப்புறம் நம்மளுக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் நீங்கள் மசாலா போடும்போதே இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பக்கம் போட்டேன், அப்புறம் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் நல்லா போடலாம் பண்ணி. முழு மீட்டுமே நாங்கள் சாப்பிட போகிறதில்ல, நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த லேம் லைக் சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ ஃபுல்லாக மசாலாலாம் போட்டு முடிச்சுட்டேன், இப்போ வந்து ஃபாயில் பேப்பரில் போட்டு நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான், அப்புறம் நாளைக்கு குக் பண்ணலாம். நல்லா இப்போ வந்து ஃபாயில் எடுத்துக்கோங்க, நல்லா கவர் பண்ணி வச்சுருவோம். அப்படியே அவன்ல வைக்க வேண்டியதுதான் வாழை. இது ஃபுல்லா இப்போ ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா இதை நாளைக்கு அப்படியே எடுத்து வைக்கலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். மேரினேஷன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் இருந்தது. அவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் நான், ஏன்னா மீட் வந்து மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணேன். நல்லாயிருக்கும். ஸ்ப்ரே பண்ணியாச்சு மேலெல்லாம். அவன் உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கின்ல பர்ன் ஆகாமல் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி லூஸாக வைக்கணும், அப்போது மீட் வந்து நல்லா நம்மளுக்கு டெண்டராக குக் ஆகும். ரெடி ஆயிடுச்சு, பவன்ல இருந்து எடுக்க போறோம். எப்படி குக் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம்.
Thank you, mommy.